சீக்கிரம் படிச்சு முடி, தூங்கணும்ல. நீ முடிச்சிட்டியா? மணி பத்தாச்சு, இன்னும் அண்ணனை காணுமே. ஏமா ஜான்சி ராணி, அண்ணன் ஏதோ லேட்டா வருவேன்னு சொல்லிட்டு போச்சா? ஒண்ணு சொல்லலையா ராணி மங்கம்மா? ஏய் ஷு, படிக்கும் போது கவனம் செதறக்கூடாது. நீ 10 நிமிஷத்துல அந்த எக்ஸசைஸ் ஒப்பிச்சுட்டு போய் பாடு, சீக்கிரம் படிடா. என்ன சித்ரா, படிச்சிட்டியா? கொடு நான் கேக்குறேன். அம்மா தூக்கு தூக்குமா வருதுமா, நாளைக்கு சொல்றேன். ஆமாம்மா, எனக்கும் தூக்கம் வருது, நாளைக்கு சொல்றேம்மா. உனக்கு தூக்கம் வந்துருச்சா? சரி போங்க, போய் புக் எடுத்து வச்சுட்டு போய் படுங்க. நாளைக்கு டைம் டேபிள் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? பேக் எடு. ஏய் எங்க போற? கதவு சாத்த, மணி 12 ஆச்சு, தூங்க வேணாமா? அண்ணே என்ன வீடு வந்து சேரல தெரியும்ல? தெரியும். அதுக்காக என்னென்ன செய்ய சொல்றீங்க? வெளியே போய் அவர் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து விட சொல்றீங்களா? அண்ணன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு பதறி போய் கிடைக்கிறேன்னா நீ என்னடா சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? கூட பிறந்தவளுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லாம போச்சு. அவர் என்ன 16 வயசு பொண்ணா? என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்படுறதுக்கு? ஆம்பளை தானே வந்து சேர்ந்துருவாரு. நாளைக்கு காலையில நான் வேலைக்கு போகணும். நேரத்தோட படுத்தாதான் நேரத்தோட எழுந்துக்க முடியும். தயவு செஞ்சு கொஞ்சம் நகர்றீங்களா? கட்டின புருஷனை காணோம், திருப்பி திருப்பி தூக்கத்தை பத்தியே பேசுறியே. அப்போ படுத்தா நிம்மதியா தூங்கிடுவேன். என்ன குடும்ப பொம்பளையோப்பா? ஹலோ, குடும்ப பொம்பளைக்கான லட்சணம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். அத பத்தி நீங்க பேசி எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம். அவர் எங்கெங்கயோ சுத்திட்டா அர்த்தராத்திரிக்கு அவர் இஷ்டத்துக்கு வருவாரு. அது வரைக்கும் நான் தூங்காம முடிச்சுக்கிட்டு என் உடம்பு நான் எடுத்துக்கணுமா? இப்ப நான் கதவை சாத்துட்டுமா வேண்டாமா? சாத்த விட மாட்டேன், கதவு திறந்துதான் இருக்கும். சரி திறந்து இருக்கட்டும். வீட்டுல நம்ம 2 பொம்பளைங்க மட்டும்தான் இருக்கோம், 2 குழந்தைங்க வேற. இன்னைக்குன்னு பார்த்து உன் புருஷன் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு. உங்க அண்ணனை கேட்கவே வேண்டாம், இனிமே எப்ப வராரோ. திடீர்னு எவனாவது திருட வந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? வாய் மட்டும் காது அளவுக்கு இருந்தா பத்தாது, எதுக்கு சொல்றோங்கிற அறிவு வேணும். நான் கதவை சாத்திட்டு போறேன், உங்க அண்ணன் வந்து எனக்கு திறந்து விட தெரியும். போய் படு. அடியாத்தி, என்ன உன் பாட்டுக்கு ஆபீஸ் கிளம்பிட்ட? விடிஞ்சோ என்ன அண்ணன் வரலன்னு தெரியும்ல? அவர் வரலங்கிறதுக்காக நான் ஆபீஸ் போகாம இருக்க முடியுமா? அவர் வந்தா ஏன் லேட்டுன்னு கேட்டு வைங்க, ஈவினிங் வந்து நான் விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன். ஆமாமா, ராத்திரி முழுக்க அண்ணனை காணோம்னு கண்ணு முழிச்சு கண்ணெல்லாம் செவந்து கிடக்கு. நீ என்னையே கிண்டல் பண்றியா? கொஞ்சமாவது புருஷ மேல அக்கறை வேண்டாம். வழக்கம் போல சிவி சிங்கரிச்சு வெளியே கிளம்பிட்ட, என்ன பொண்டாட்டி? வார்த்தை அடக்கி பேசு, ரொம்ப ஓவரா பேசாத. ராத்திரி சொல்லிட்டு தானே தூங்க போன, ஆம்பளை தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாருன்னு இப்ப காலையில எதுக்கு பால பலம் கத்தி கலாட்டம் பண்ணிட்டு இருக்க? என்னதான் ஆம்பளையா இருந்தாலும் விடிஞ்சம் வீட்டுக்கு வரலன்னா மனசு திக்குன்னு இருக்க வேண்டாம். அதை விட்டு புட்டு எங்கேயோ காத்து அடிக்குது, எங்கேயோ மழை பெய்யுது, நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட. இதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏ தேடுறது, 4 பேர்கிட்ட விசாரிக்கிறது, கொஞ்சம் கூட அக்கறை இல்ல உனக்கு? தேடி பாக்குறதுக்கும் 4 பேர்கிட்ட விசாரிக்கிறதுக்கும் உங்க அண்ணன் என்ன சின்ன குழந்தையா? 50 வயசு ஆம்பளை, புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறதுனால யாரையாவது பாக்க போயிருப்பாரு. போன இடத்துல டைம் அடிச்சுனா அங்கேயே கூட தங்கியிருக்கலாம். அதுக்கு என்னமோ காலங்காத்தால பெருசா கத்தி சீன் போட்டுட்டு இருக்கீங்க. நியாயமா பார்த்தா உங்க அண்ணன் தான் போன் பண்ணி எனக்கு இங்க லேட் ஆகும், நான் இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லணும். அப்படி சொல்லாதது அவரோட தப்பு. அதுக்கு அதுக்கு என்ன கரைச்சு கொட்டிட்டு இருக்கீங்க? சேச்சே, இந்த நிலைமையிலே அண்ணனை குறை சொல்றப்பாரு. சரியான கல் மனசுடி உனக்கு. ஆமா எனக்கு கல் மனசுதான். இன்னும் என்னென்னலாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசிக்கோங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகணும். அப்போ நான் இவ்ளோ சொல்லி உனக்கு ஆபீஸ் தான் முக்கியமா போச்சு. இந்த குடும்பத்தோட தலைவர் நமக்கெல்லாம் சோறு போடுறவர காணோம்னு நான் தவியா தவிச்சிட்டு இருக்கேன், நீ என்னடா ஆபீஸ்க்கு போகணும்னு துடிச்சிட்டு இருக்க? நீங்க சொன்னது எல்லாம் சரிதான், ஆனா அதுல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் திருத்திக்கோங்க. அவர் போடுற சாப்பாட்டை சாப்பிடுறது நீங்க மட்டும்தான். நான் என் சொந்த உழைப்புலதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இனிமேல அப்படிதான் சாப்பிடுவேன். சோறு போடுறவங்களுக்காக துடிக்கணும்னா நீங்க துடிக்கிறது நியாயம்தான்.
நான் வேலைக்கு போறதுக்கு துடிக்கிறதும் நியாயம்தான். வரேன். மாணிக்கம் மேடம் வந்தாங்கன்னு கொஞ்சம் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம் ஏற்கனவே வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? என்னன்னு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க? இல்ல மேடம், இப்ப சீட்ல தான் இருக்காங்க. சரி, நான் போய் பாத்துட்டு வந்துறேன். ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். கங்க்ராட்ஸ். கான்ட்ராக்ட் நமக்கு தானே? நமக்கு தான் கிடைக்கும்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அதனாலதான் முன்னாடியே எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணி வச்சிட்டேன். எப்படி இருந்தாலும் லேபர்ஸ் ஓவர் டைம் பண்ண வேண்டி வரும், அதனால அவங்களுக்கும் சார்ட் போட்டுட்டேன். ரா மெட்டீரியல்ஸ் நம்ம எப்பவும் ஆர்டர் கொடுக்கறதுக்கு மேலேயே 10 டன் ஆர்டர் கொடுத்துருக்கேன் மேடம். அப்புறம் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு பேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு டெஸ்பேட்ச்ல 10 பேர் சேர்த்துக்க சொல்லி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன். வேற ஸ்டாப் இட் வித்யா. டெண்டர் நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைக்கலையா? என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப வேற யாருக்கு தான் கிடைச்சிருக்கு? உன் புருஷன் திருநியானத்துக்கு. கடவுளே, அவருக்கா? நம்மளை விட 1 லட்சம் ரூபாய் குறைவா கோட் பண்ணதுனால இந்த டெண்டர் அவருக்கு போயிடுச்சு. என்னால நம்பவே முடியல மேடம். நீங்க பிரில்லியன்ட்டா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்துதானே அவ்வளவு அமௌண்ட் கோட் பண்ணீங்க? அதை விட கம்மியா யாராலையுமே கோட் பண்ண முடியாது மேடம். அதுவும் நிச்சயமா சொல்றேன், இவ்ளோ புத்திசாலித்தனம் என் புருஷனுக்கு கிடையாது. உன் புருஷனுக்கு தானா யோசிக்கிற புத்திசாலித்தனம் இல்ல. நம்ம கொட்டேஷனை காப்பி அடிச்சு குடுக்கற புத்திசாலித்தனம் நிறைய இருக்கு. என்ன சொல்றீங்க மேடம்? திருஞானத்தோட கொட்டேஷனை வாங்கி பார்த்தேன். நாம கொடுத்த கொட்டேஷன்ல 20 காலத்திலயே 5000 ரூபாய் 5000 ரூபாய்னு கம்மி பண்ணி மொத்தத்துல 1 லட்சம் ரூபாய் கம்மி பண்ணி இவர் கொட்டேஷன் கொடுத்திருக்காரு. நான் அடிச்சு சொல்லுவேன், இது நம்ம கொட்டேஷனை பார்த்து காப்பி அடிச்சதுதான். அதுக்கு சான்ஸே இல்லையே மேடம். நம்ம கோட் பண்ண அமௌண்ட் நம்ம ரெண்டு பேரும் தவிர வேற யாருக்கும் தெரியாதே. அதான் எனக்கும் புரியல. எனக்கும் உனக்கும் தெரிஞ்ச விஷயம் எப்படி உன் புருஷனுக்கு தெரிஞ்சது மேடம்? அப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா? என்ன வித்யா இப்படி பேசுற? நான் உன்ன சந்தேகப்பட்டா என்ன நானே சந்தேகப்பட்டுக்கிற மாதிரி. உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் எப்படி வெளியில போச்சுன்னு தான் புரியலன்னு சொல்ற. இது வரைக்கும் இந்த கம்பெனியில இப்படி ஒரு துரோகம் நடந்ததுல வித்யா, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போனதோ இல்ல 50 லட்சம் ரூபாய் லாஸ் ஆனது கூட வருத்தம் கிடையாது. நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்மள காட்டி கொடுக்கற அந்த துரோகி அந்த எட்டப்ப யாருன்னு தான் புரியல. அதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. உள்ள இருக்கிற அந்த கருப்பாடை கண்டுபிடிச்சு களை எடுத்தாகணும், இல்லனா இந்த கம்பெனியோட எதிர்காலமே நாசமா போயிடும். மேடம், டெண்டர் லாஸ் ஆனது உங்களுக்கு, ஆனா கிடைச்சது என் புருஷனுக்கு. இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கு என் வேலையை ரிசைன் பண்றேன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் விடல. ஆனா இதுக்கப்புறமும் நான் இங்க வேலை செய்யறது அவ்வளவு நல்லது இல்ல. நான் என் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன். என்ன பேசுற நீ? நான் கருப்படன்னு சொன்னது ஒண்ணு இல்லம்மா. நான் உன்னை சந்தேகப்படல வித்யா. என்னால உன்னை சந்தேகப்பட முடியாது. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. இங்க பாரு, நீ அவசரப்பட்டு ரிசைன் கிசைன்ங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத. அதெல்லாம் தப்பு. என்னால அதெல்லாம் தாங்க முடியாது. இல்ல மேடம், நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயம் எப்படியோ வெளியே போயிருக்கு. அதுக்கு நான் காரணமே இல்லைனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பை ஏத்துக்கணும். ஐயோ வித்யா, நான் என்ன சொல்ல வரேன் மேடம்? நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நம்மளோட உறவு தேவையில்லாத சந்தேகங்கள்னால நம்ம இழந்துடக்கூடாது. சேர்ந்து இருந்து சந்தேகத்தோட பாத்துக்கிறத விட விலகி இருந்து மரியாதையோட பாத்துக்கலாம்.
நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன். அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. ஓ காட், நான் தான் உன்னை சந்தேகப்படலன்னு சொல்றேன்ல, ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிற? மேடம், நீங்க என்ன சந்தேகப்படாம இருக்கலாம், ஆனா மத்தவங்க என்ன சந்தேகப்படுவாங்களே, அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, எனக்கு எனக்கு என் மனசாட்சி உறுத்துது மேடம். அதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நான் ராஜினாமா பண்ணணும். ஏ, தயவு செஞ்சு என்ன இருக்கு சொல்லி மட்டும் வற்புறுத்தாதீங்க. வித்யா, நான் வரேன். வித்யா, இங்க பாரு, நீ எடுத்திருக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான முடிவு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு வித்யா, பிளீஸ். சூர்யா, எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கம்மா. உன்னால என் மனசு உடம்பு ரெண்டுமே நல்லா இருக்கு. சாரதா எல்லா விஷயத்தையும் சொன்னா. நியாயமா பார்த்தா நான் தான் உன் காலில் விழுந்திருக்கணும். அவ முந்திக்கிட்டா. அம்மா பிளீஸ், சாரதா என் காலை தொட்டதையே என்னால தாங்கிக்க முடியல. இதுல நீ வேற இந்த மாதிரி பேசி என்னை கஷ்டப்படுத்தாதம்மா. இல்ல சூர்யா, நீ பண்ணிருக்கிறது சாதாரண காரியம் இல்ல. குடும்பத்து மேல விழ இருந்த இடியை தடுத்து உன் மேல வாங்கிட்ட இடி தாங்கிம்மா. நீ குடும்பத்தை காப்பாத்த வந்த குலதெய்வம்னு அந்த புரோக்கர் உன்னை பத்தி சொன்னது தப்பே இல்லம்மா. நீ தான் எங்க குலதெய்வம். நியாயமா பார்த்தா நான் தான் உன்னை கையெடுத்து கும்பிடணும். அம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. கடமையை செஞ்சதுக்கு பாராட்டுறது பெரிய தப்பு. நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தனா நான் கிளம்பி போயிடுவேன். மனசுல இருக்கிறத சொல்லவே விட மாட்டியே. நீ மாஞ்சி மாஞ்சி இத்தனை பண்ற, அப்படி இருந்து உங்க அப்பா உன்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. உன் விஷயத்துல மட்டும் உங்க அப்பா மனசு பாறையா இறுகி கிடக்குது அம்மா. அதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கவலைப்படாதம்மா, கடப்பாறைக்கே விரிஞ்சு கொடுக்காத பாறை கூட ஒரு சின்ன புள்ளுக்கு ஈஸியா வழி விடும் பாத்திருக்கியா? நானும் புல்லுதான். ஒரு நாளைக்கு அவருக்குள்ள இறுகி கிடக்குற பாறைய தொலைச்சிட்டு வெளியே வருவேன். தைரியமா இருமா. நானும் இப்ப மாறிடுவாரு அப்புறம் மாறிடுவாருன்னு ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோட தான் தள்ளிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் கடவுள் தாம அவர் மனசை மாத்தணும். அது அதுக்கு நேரம் வரும்போது எல்லாம் தானே நடக்குமா? சரி, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் கிளம்பிடுமா? என்ன அவசரம், சாமி கூட்டி போலாம் வா. வாமா. ஓம் ஏகதந்தாய வித்மஹி வக்ரதுந்தாய தீமஹி அன்னாதந்தி ப்ரஜோதயாதோம். எங்க என்ன பிடி பாக்கா வாடாத இல்ல, என்னால பிடிக்க முடியாது. நிச்சயமா என்னால பிடிக்க முடியாது. எங்க பிடிச்சு பாரு. ஏய் கழுதிங்களா, பெத்த அப்பனை காணோன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம விளையாடிட்டு இருக்கீங்களா? போய் படிங்க. என்ன முறைக்கிறீங்க? கண்ணை நோண்டி போடுவான். ஆமா, போய் படிங்கன்னு சொன்னேன்ல. ஏமா குழந்தைய திட்டுற? அண்ணே வந்துட்டியா? என் வயித்துல பால வாந்த. ராத்திரி பூரா நீ வராம நான் இங்கே கண்ணை முடிச்சு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போனே. நான் கை குவந்தியா? லேட்டா வந்தா பயப்படுறதுக்கு? நீ பாட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே. அட போனே. உன்னை கண்ணில பாக்காம சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, ஏன் பச்சை தண்ணி கூட என் நாக்குல படல. ஆனா உன் பொண்டாட்டி இருக்காளே, நல்லா சாப்பிட்டா குறட்டை விட்டு தூங்கினா சிவி சிங்காரிச்சா ஆபீஸ்க்கும் கிளம்பி போயிட்டா. என்னால அப்படி இருக்க முடியுமா? உன் பொண்டாட்டி போறத பாத்தியானே? நீ வந்திருக்கியே, வாங்க. எப்ப வந்தீங்க? எதனால ராத்திரி வரலன்னு ஏதாச்சும் விசாரிச்சால? எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அவ பாட்டு போயிட்டே இருக்கா பாரு. திமிருண்ணா, அத்தனையும் திமிரு. அவளை விடு, அவள் அப்படிதான் இருப்பா. பசங்களா, அப்பா என்ன வாங்கிட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு ஸ்வீட்டு வாங்க. என்ன விசேஷம்னு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? சொல்றேன் பசங்களா, வாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. சரி ஸ்வீட்டை விடு, ராத்திரி பூரா நீ ஏன் வரல முதல்ல அதை சொல்லு. சொல்றேம்மா, வர்ணிச்சித்திர வாங்கடா சொல்லுங்களா, ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஏய், அப்பாதான் கூப்பிடுறாருல, வந்து வாங்கிக்கோங்க.
எடுத்துக்கடா. சரி, இப்ப சொல்லு என்ன விசேஷம்? நீ கேட்ட ரெண்டு கேள்விக்கும் ஒரே பதில் தான். அந்த பிரைஸ் ஒரு டெண்டர் அப்ளை பண்ணிருந்தேன் இல்லையா? ஆமா, நமக்கு கிடைச்சிருச்சு. வர்க்கர்ஸ் ஒரு பார்ட்டி நேத்தி, அதான் வர முடியல. ரொம்ப சந்தோஷனே, கம்பெனி ஆரம்பிச்சு முதல் டெண்டரே பிடிச்சிட்டியா? இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா லாபம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம். அடியாத்தி, 50 லட்சமா? உனக்கு சுக்கிர திசை ஆரம்பிச்சிருச்சுனே. நீ எடுத்துக்கோ சீட்டு. இனி எல்லாமே உனக்கு ஜெயந்தா கொடுக்குடு. அம்மா, ஏமா அழுவுறீங்க? எனக்கு வேலை போயிடுச்சு. ஏமா வேலை போச்சு? யாரோ எனக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்க சித்ரா. யாருமா சதி பண்ணாங்க? தெரியலடா. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் அடிச்சிடுறேன். அது என் மொத வெற்றி. எந்த சூழ்நிலையில காஞ்சனா விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொன்னால ஊத்தி, இப்ப வாலண்டியர் ரிசைன் பண்ணி வந்திருக்கா, அது ரெண்டாவது வெற்றி. ஆமா என்ன, வித்யா உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்காள். அவளுக்கு ஸ்வீட் கொடுத்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். போ, கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஸ்வீட் நியூஸ் குத்து அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணுங்கறியா? ஆமா, இதோ கொடுத்துட்டு வந்துறேன். அம்மா, நீங்க அழாதீங்கம்மா. வேலை போனா போட்டும். நான் பெரிய பொண்ணு ஆனதும் பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு அதுல உங்களுக்கு வேலை படுத்துறேன். என்ன பசங்களா, போங்க போங்க போங்க, படிக்க போங்க, போ. என்ன கான்ட்ராஸ்ட் பாத்தியா? ஒரே வீட்டில் கூடத்தில் சந்தோஷம், இந்த ரூம்ல ட்ராஜடி. நான் ஒரு சந்தோஷமான செய்தி உங்கள்கிட்ட சொல்லலாம் வந்தேன், அப்படி குடிங்க குடிங்க எழுதிட்டு இருக்கேம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ பாவம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, எனக்கு தெரியும். என்ன சதி பண்ணி காஞ்சனா மேடம் ஜெயிச்சிங்க? சொல்லி தொலைங்க என்ன